பாரதத்தின் வரலாறு என்னும் தொடர் காணொளியின் 6வது பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் கந்தன் வாழ்ந்த காலமானது ஹோலோசீன் என்னும் காலத்திற்கு முற்பட்டது என்பதை தமிழ் நூல் ஆதாரங்களின் மூலம் காட்டப்போகிறேன். இப்பொழுது உங்கள் கண் முன்னே ஒரு வரைபடமானது விரிவடைகிறது. இந்த வரைபடம் கடந்த 20,000 வருடங்களாக உலகில் நிலவி வந்த வெப்ப நிலவரத்தை சொல்லுவதாகும். இதில் ஒரு கோடை பார்க்கிறீர்கள், இடதிலிருந்து வடது பக்கம் நோக்கி செல்கிறது. இந்த கோடு காட்டும் அளவுதான் வெப்பம் அதிகமாக இருந்ததா குறைவாக இருந்ததா என்பதாகும். தற்பொழுது நடப்பது ஹோலோசீன் எனப்படும் காலமாகும். இப்பொழுது இந்த கோடு மிகவும் உயரமாக இருப்பதை பார்க்கலாம், அதாவது வெப்பம் அதிகமாக இருந்திருக்கிறது. இதற்கு முன்னால் பனியுகமானது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்தது, அப்பொழுது வெப்பம் குறைவாக இருந்திருக்கிறது. அந்த கோடு கீழே இருந்த கோடு மேல் நோக்கி செல்வதை காணுங்கள். அப்பொழுதே ஹோலோசீன் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த கோடு திடீரென்று கீழே இறங்கிவிட்டது. அதுதான் யங்கர் ட்ரையஸ் எனப்படும் காலகட்டமாகும். அந்த காலகட்டத்தில் தான் முருகன் வாழ்ந்தான் என்பதை நாம் முந்தின காணொளிகளில் நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் தமிழ் நூல் ஆதாரங்கள் மூலம் அதை நாம் நிரூபிக்கப் போகிறோம். பனியுக காலகட்டத்தின் போது இந்தியாவின் நிலைமை என்ன என்பதை பற்றி வால்மீகி ராமாயணம் மற்றும் குமார சம்பவம் கொடுக்கும் விவரங்கள் மூலம் நாம் ஏற்கனவே கண்டோம். அவற்றை இப்பொழுது கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். பனியுகத்தின் பொழுது வட இந்திய பகுதிகள் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தன. இமயமலை பகுதி அதிக அளவில் பனிமூடி காணப்பட்டது. பனியுகம் முடிந்த பிறகு வெப்பமானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மெதுவாக பரவ ஆரம்பித்தது. அந்த வெப்பம் இமயமலை பகுதியை அடைந்த பொழுது அங்கே ருத்ரன், உமை ஆகியோர் வாசம் செய்யும் அமர்நாத் பனி சிகரத்தினை அடைகிறது. இதனால் அங்கே அந்த பனி உருகி ஆறாக பெருக்கெடுக்கக்கூடிய நிலைமை வர வேண்டும். இதைத்தான் முனிவர்கள் ருத்ரன் உமைக்கு பிறக்கும் குழந்தை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அளவுக்கு வெப்பம் இல்லாததால் திடீரென்று அந்த வெப்பம் குறைந்துவிட்டதால் அங்கே அந்த பனி சிகரமானது உருகவில்லை. ஆனால் அந்த வெப்பம் கடைசியாக கங்கோத்ரி இருக்கும் சரிவில், தெற்கு சரிவில் வெப்பம் காணப்பட்டது. அதாவது தெற்கு நோக்கி மீண்டும் வெப்பமானது பின்னோக்கி சென்று விட்டது. இதைத்தான் பனியுகம் முடிந்து வெப்பம் பரவ ஆரம்பிக்கும் போது வெப்பம் மறைந்து குளிர் அதிகரித்த ஒரு சிறு பனியுக காலம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இதன் காலகட்டம் 12,900 11,700 ஆண்டுகள் வரை என்று சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் முருகன் பிறந்திருக்கிறான். அந்த காலகட்டத்தை யங்கர் ட்ரையஸ் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இவ்வாறு திடீரென்று வெப்பம் குறைந்ததற்கு காரணம் பூமியின் மீது ஒரு வால் நட்சத்திரம் விழுந்துவிட்டது. இதனால் நியூக்ளியர் விண்டர் என்று சொல்வார்கள். அதாவது அந்த வால் நட்சத்திரம் விழுந்ததன் காரணமாக ஏற்பட்ட சில சூழ்நிலை மாறுதல்களால் வெப்பமானது பூமியில் விழாமல் திடீரென்று குளிர் அதிகமாகிவிட்டது என்பதே விஞ்ஞானிகள் கூறும் கருத்தாகும். அந்த காலகட்டத்தில் தான் முருகன் பிறந்திருக்கிறான் என்பதால் அந்த வால் நட்சத்திரம் பூமியில் விழுந்ததை குறித்த ஏதேனும் ஆதாரங்கள் நம் நூல்களில் இருக்கிறதா என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். யங்கர் ட்ரையஸ் காலகட்டத்தில் ஒரு வால் நட்சத்திரமானது பூமியில் விழுந்தது, அதிலும் இந்தியாவிலும் விழுந்தது என்பதற்கான ஆதாரத்தை நாம் மகாபாரதத்தில் காண்கிறோம். இதை பீஷ்மர் யுதிஷ்டரிடம் சொல்லுகிறார். அவர் சொல்லும் அந்த கதையை முதலில் கொடுத்தவர் வசிஷ்டர் என்றும் சொல்கிறார். அந்த கதை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்ட கதைதான். அதாவது சிவனிடமிருந்து பெற்ற வெப்பத்தை கங்கையிடம் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். அது அக்னிதேவனுடைய வேலை. அந்த அக்னிதேவன் அங்கே வெப்பத்தை கொண்டு வருகிறான். ஆனால் கங்கையால் அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. இங்கே நாம் கங்கை என்று சொல்வது ஆறு அல்ல. அந்த காலகட்டத்தில் கங்கை ஆறாக உருவாகவில்லை. இங்கே நாம் கங்கை என்று சொல்வது கங்கோத்ரி பனிச்சிகரத்தை தான். அந்த கங்கோத்ரி பனிச்சிகரம் வெப்பத்தின் காரணமாக உருகி கங்கையாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும்.
அப்படிப்பட்ட காலகட்டம் இன்னும் உருவாகவில்லை. அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் ஏறிக்கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது வசிஷ்டர் மிகவும் அதிசயமான ஒரு விவரத்தை சொல்லுகிறார். அந்த விவரம் வேறு எந்த நூல்களிலும் காணப்படவில்லை. அந்த விவரம் என்னவென்றால், திடீரென்று ஒரு அசுரன் குக்குரலிட்டான். அதாவது கங்கை ஏற்கனவே தன்னிடம் கொண்டு சேர்ப்பிக்கப்பட்ட அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த கருவை விட்டுவிடலாம் என்று தவித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு அசுரன் திடீர் கர்ஜனை செய்கிறான். மேலும் வசிஷ்டர் சொல்கிறார், அந்த அசுரனுக்கும் கங்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் யாரோ ஒருவன். அவன் ஏதோ ஒரு சத்தம் இடுகிறான். அந்த சத்தத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் கங்கை என்பவள் அந்த கருவை நழுவ விட்டு விட்டாள் என்கிறார் வசிஷ்டர். இதன் காரணமாக வெப்பம் மறைந்து விட்டது. மிகவும் குறைந்த வெப்பமாக அப்பொழுது அதன் சரிவுகளில் இருக்கவே அங்கே சரவணம் என்னும் புல் புதர்கள் உருவாகின. அந்த புதர் உருவான காலகட்டத்தில் தான் முருகன் உருவானான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், சரவணம் என்னும் அந்த புல் புதர்கள் உருவான காலம், அந்த வெப்பம் மறைந்த காலம், முருகன் உண்டான காலம், அது அசுரனது திடீர் கர்ஜனையால் உருவான ஒரு நேரம். அந்த வெப்பம் மறைந்ததற்கு அந்த அசுரனது திடீர் கர்ஜனை என்றும் வசிஷ்டர் கூறுவதை நாம் காணலாம். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு விவரம். ஒரு வால் நட்சத்திரம் உடைந்து சிதறி பூமியில் விழுகிறதென்றால் அது மிகப்பெரிய ஒரு ஒலியுடன் தான் விழும். அந்த ஒலியைத்தான் அசுரனது ஒலி என்று வசிஷ்டர் சொல்லியிருக்கிறார். அந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரமானது இந்தியாவிலும் விழுந்திருந்தால்தான் கங்கை அந்த சத்தத்தை கேட்டு நடுநடுங்கி வெப்பத்தை விட்டுவிட்டாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது வால் நட்சத்திரத்தின் துகள்கள் இந்தியாவிலும் விழுந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். மேலும் வால் நட்சத்திரம் உடைந்து சிதறி இருக்கிறது என்பதற்கும் இது ஒரு ஆதாரம். இது உடைந்து சிதறி உலகத்தின் வடபாகத்தில் விழுந்தது என்பதுதான் விஞ்ஞானிகள் சொல்லும் ஆராய்ச்சியின் முடிவு. அவர்கள் தொல்பொருள் போன்ற பலவிதமான ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இதை சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு பகுதியிலும் இவ்வாறான எழுத்து ரூபமான விவரம் இல்லை. இந்தியாவை தவிர இந்தியாவில் மட்டும்தான், மகாபாரதத்தில் மட்டும்தான் இந்த ஆதாரம் இப்பொழுது இருக்கிறது. இதையே ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு யாரேனும் சொல்லியிருந்தால் நமக்கு ஒன்றுமே தெரிந்திருக்காது. ஏனென்றால் இந்த வால் நட்சத்திரம் விழுந்த விவரம் அப்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வாறு இந்த விவரங்களை கவனித்து அதை அப்பொழுதெல்லாம் எவ்வாறு டிவி இருந்ததா என்ன இருந்தது, அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அதை இந்த கருத்தை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை மகாபாரதத்திலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வால் நட்சத்திரம் இந்தியாவிலும் விழுந்தது என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. குறிப்பாக நம் நாட்டவர்களுக்கு அதை பற்றின அக்கறை இல்லை, ஆராய்ச்சி மனப்பான்மையும் இல்லை. நாம் தான் இவற்றை நாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த வால் நட்சத்திரம் விழுந்த விவரத்தை குறித்து பல ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. 13,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வால் நட்சத்திரம் பூமியை தாக்கியிருக்கிறது என்றும், இதனால் பல உயிரினங்கள் அழிந்துவிட்டன என்றும், இதனால் ஒரு சிறிய பனியுகமானது மீண்டும் திரும்பிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது. பலவிதமான ஆராய்ச்சிகளை நீங்களே பார்க்கலாம். இப்பொழுது வசிஷ்டர் சொல்லும் கதையை நாம் தொடர்வோம். அந்த கதையிலும் ஏற்கனவே நாம் சொன்னதை போல அங்கே அந்த அமர்நாத் சிகரத்தில் அந்த பனி சிகரமானது உருகுவது நின்றுவிட்டது. ஆனால் இங்கே அவர் ஒரு அதிகப்படியான ஒரு விவரத்தை தருகிறார். சிவன் சொல்கிறாராம், நான் உங்களுக்கு தேவையான தேஜஸை நான் கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது எவ்வளவு தேஜஸ் இருக்கிறதோ அதை நான் ஊர்துவர் ஏதஸ்ஸாக விட்டு விடுகிறேன். ஊர்துவர் ஏதஸ் என்பது மேல் நோக்கி செல்லும் ஒரு சக்தியாகும். அதுதான் இப்பொழுது நாம் பார்க்கும் பனிச்சிகரமாகும், பனிலிங்கமாகும். இதுதான் சிவனுடைய உருவம் வடிவு என்பது. இதை பற்றிய பல விவரங்களையும் பின்னால் நாம் பார்ப்போம். அப்பொழுது மீண்டும் இதை பற்றி நாம் பேசுவோம். இந்த ஊர்துவர் ஏதஸ்ஸாக என்னுடைய சக்தியை நான் விட்டு விடுகிறேன். மீதி இருக்கிற சக்தியின் மூலமாக முருகனை நான் உருவாக்கி தருகிறேன். அந்த முருகன் தேவ சேனாதிபதியாக இருந்து தாரகாசுரனை அழிக்கட்டும் என்று சிவன் சொல்லுவதாகவும், அவ்வாறே முருகன் செய்வதாகவும் வசிஷ்டர் சொல்லுகிறார். அதாவது அதே கதைதான் தொடர்கிறது. சில அதிகப்படியான கூடுதலான விவரங்கள் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கின்றன.
அந்த காலகட்டத்திற்குத்தான் யங்கர் ட்ரையஸ் என்ற பெயர். அது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே காண்கிறோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? முருகன் அந்த காலகட்டத்தில் தான் உண்டானான் என்று வட இந்திய நூல்கள் மூலம் சொன்னோமே, தமிழ் நூல்களும் அவ்வாறு சொல்கிறதா? அவன் வாழ்ந்த காலகட்டம் இந்த யங்கர் ட்ரையஸ் என சொல்லப்படுகின்ற 11700 ஆரம்பித்து 1000 வருடம் அந்த காலகட்டத்திற்குள் வருகிறதா என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். கந்தன் வாழ்ந்த காலகட்டம் எது என்றால், கந்தன் முதல் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்திருக்கிறான். எனவே முதல் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலமே கந்தனுடைய காலம் என்பதை இறையனார் களவியல் உரையில் நக்கீரனார் சொல்வதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த நக்கீரனார் தான் திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு ஏன் 6 முகங்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய விவரத்தை கொடுத்தார் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நக்கீரனார் கொடுக்கும் விவரங்கள் என்னவென்றால், முதல் தமிழ்ச்சங்கத்தை திரிபுர சம்ஹார சிவன் ஆரம்பித்து வைத்தான். இதை நாம் தெய்வம் என்றுதான் நாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அவன் யார், வேறு ஒரு சாதாரண மனிதனா? இவற்றை பற்றியெல்லாம் பின்னால் நாம் பேசுவோம். ஆனால் சிவபெருமானே அப்பொழுது தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்து வைக்கவே அந்த சங்கத்தில் பாடப்படும் செய்யுள்களையெல்லாம் சிவன் காது கொடுத்து கேட்பான் என்பதற்காக இந்தியா முழுவதிலிருந்தும் மக்கள் வந்து தமிழ் கற்று இந்த சங்கத்தில் பாடியிருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு பலவிதமான ஆதாரங்களை காட்ட முடியும். சிவனுடன் அவனுடைய மகனான குன்றறிந்த முருகனும் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறான். இங்கே குன்று என்று சொல்வது கிரௌஞ்ச மலையை உடைத்தவன். ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக அகத்தியர் இருந்திருக்கிறார். இராமாயணத்திலும் ஒரு அகத்தியர் வருகிறார், 2வது சங்கத்திலும் அகத்தியர் வருகிறார். ஆனால் இந்த கால வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது 2 அகத்தியர்கள் இருந்தார்களோ என்று என்ன தோன்றுகிறது? இதை பற்றிய பிற விவரங்களை பின்னால் தனியாக ஒரு காணொளியில் நாம் காண்போம். அடுத்ததாக முரஞ்சியூர் முடிநாகராயர், இவரை பற்றிய விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. நிதியன் கிழவன் என்பவனும் அப்பொழுது முதல் சங்கத்தை ஆரம்பித்து இருக்கிறான். இந்த பெயர் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக தோன்றுகிறது. நிதியன் கிழவன் என்பதை மொழிபெயர்த்தால் தனாதிபதி என்று சொல்லலாம். தனாதிபதி என்பது குபேரனுக்கு பெயர், அதாவது நிதியின் நாயகன், நிதியை காப்பாற்றுபவன். அவனிடம்தான் அத்தனை நிதியும் இருக்கும். மேலும் இங்கே நிதி என்று சொல்வது விலை மதிக்க முடியாத மாணிக்கம், வைரம், வைடூரியம் போன்ற கற்கள். இவையெல்லாம் மலையை உடைத்துத்தான் எடுப்பார்கள். முருகன் அப்படி மலையை உடைத்து நிதியை எடுத்தான் என்று ஒரு கதையில் வருகிறது. அது பின்னால் நான் சொல்கிறேன். இந்த இடத்தில் தான் நிதியின் கிழவன் என்பவரும் இருப்பதால் குபேரன் என்ற ஒரு கருத்தாக்கம், குபேரன் என்ற பெயரை உடையவன் உண்டானது முருகனின் காலத்திலா என்ற கேள்வி வருகிறது. பல குபேரன்கள் பின்னால் வந்திருப்பார்கள். குபேரனோட மகனும் குபேரன் தான். குபேரன் என்பது ஒரு குடும்ப பெயராக சென்றிருக்கும். மேலும் குபேரனும் சிவனும் ஒரே காலகட்டத்தவர்கள் என்று நினைக்கும்படி சில விவரங்கள் புராணங்களில் இருக்கின்றன. அவர்கள் இருவருமே கைலாய மலைப்பகுதியில் தான் இருந்தார்கள் என்றும் இருக்கின்றன. அதாவது ஒரே காலகட்டம் என்பது தெரிவே இங்கே நிதியன் கிழவன் என்பது குபேரனாகத்தான் இருக்க முடியுமோ என்று நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, குபேரனும் இந்திரனும் கிழக்கு பகுதியை கவனித்துக் கொள்பவர்கள் என்றும் ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்கே இந்திரன் என்பவன் முருகனுக்கு மாமனார். எனவே முருகன் காலகட்டத்தில் குபேரன் வாழ்ந்திருக்கிறான் என்று நாம் நினைக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. மேலும் நமக்கு பல விவரங்கள் கிடைத்தால் இது கண்டிப்பாக உண்மையான விவரம்தான் என்று நாம் சொல்ல முடியும். முதல் சங்கம் ஆரம்பித்து கடைசி சங்கம் வரை முருகன், அதாவது குமார தெய்வம் எனப்படும் முருகன் தான் மதிப்பீடு செய்யும் காரணிகனாக இருந்திருக்கிறான். காரணிகன் என்னும் இந்த சொல் திருமுருகாற்றுப்படை எழுதின நக்கீரனார் இந்த இறையனார் களவியல் வரையில் எழுதுகிறார். ஒரு சங்கத்தில் ஒருவன் தன்னுடைய செய்யுளை அரங்கேற்றம் செய்கிறான் என்றால் அந்த செய்யுள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அதை மதிப்பீடு செய்துகொள்வார்கள். அந்த மதிப்பீடு செய்பவன் குமார தெய்வம்தான் என்றும் நக்கீரனார் சொல்கிறார். அது எப்படி? கடைசி சங்கம் வரை அவன் வாழ்ந்தான் என்றால் ஒரு சங்கத்தை அவர்கள் கூட்டும் பொழுது அசரீரி வாக்கு கேட்குமாம். அந்த அசரீரி சொல்லுமாம், ஒரு ஆளை காண்பித்து இவர்தான் இங்கு இவரிடம்தான் குமார தெய்வம் கொண்டிருக்கிறது, குமார தெய்வம் இவரிடம் இறங்கி இருக்கிறது, இவரை நீங்கள் காரணிகனாக வையுங்கள்.
அவர் மதிப்பீடு செய்யட்டும் என்று. இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்கள் எழுதி வைக்கவில்லை. இவ்வளவு விவரங்கள் தருகிறார்களே. அப்படியென்றால் அந்த தமிழ் சங்கம் என்று உருவாக்கப்பட்டு நடக்கப்பட்டு வந்தது என்பது உண்மைதான். எவ்வளவு காலகட்டம் அது இருந்தது, யார் யார் இருந்தார்கள், யார் உண்டாக்கினார்கள், எந்தெந்த நூல்கள் அரங்கேற்றப்பட்டன, எத்தனை விவரங்கள் கொடுத்திருக்கிறார்கள், இவை அனைத்து உண்மையாகத்தானே இருக்க முடியும் என்பதற்காக நான் இவற்றை குறிக்கிறேன். இப்பொழுது அந்த காலகட்டத்தையும் நாம் பார்ப்போம். முதல் சங்கம் ஆரம்பித்த காலகட்டத்தை தெரிந்து கொள்ள நமக்கு கடைசி சங்கம் நடந்த காலம் உதவுகிறது. கடைசி சங்கம் நடந்த காலகட்டம் எது என்று நாம் கண்டுபிடிக்கும் வகையில் சில விவரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. கடைசி சங்கத்தை கூட்டிய அரசன் பெயர் பாண்டிய மன்னன் உக்கிரப்பெருவெழுதி என்று நக்கீரனார் கூறுகிறார். இவன் சோழ அரசன் பெருநற்கிள்ளி மற்றும் சேர அரசன் மாரி வெண்கோவின் சமகாலத்தவன். இவர்கள் மூவரும் பெருநற்கிள்ளி செய்த ராஜசூய யஜ்ஞத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் மூவரையும் ஒன்றாக பார்த்து ஔவையார் அகமகிழ்ந்து பாடலை புனைந்திருக்கிறார். இது புறநானூரில் இருக்கிறது. இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது உக்கிரப்பெருவெழுதியும் ஔவையாரும் சமகாலத்தவர். ஆனால் ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியின் சமகாலத்தவர் என்று மற்ற புறநானூறு பாடல்கள் மூலம் நமக்கு தெரிகிறது. ஔவையார் அதியமானை பற்றியும் அவன் மகனை பற்றியும் பாடல்கள் எழுதியுள்ளார். எனவே உக்கிரப்பெருவெழுதி, ஔவையார், அதியமான் ஆகிய மூன்று பேருமே சமகாலத்தவர்கள். இங்கே அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி நமக்கு ஒரு கல்வெட்டு கிடைத்துள்ளது என்பதுதான் முக்கியமான விவரம். இது பிராமி கல்வெட்டு. சத்தியபுத்தோ அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்தபலி என்று இது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியபுத்திரனான அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்தபலி என்றால் பள்ளி, பள்ளினா படுப்பதற்காக, அதாவது கல் படுக்கையை ஈத்திருக்கிறான். சமண முனிவர்கள் தான் கல் படுக்கையில் படுப்பார்கள். அவர்களுக்குத்தான் இப்படி கல் படுக்கை கொடுக்கப்பட்டுள்ள செய்திகள் பிராமி கல்வெட்டுகளில் நமக்கு கிடைத்துள்ளன. இங்கே நீங்கள் ஒரு விவரத்தை பார்க்க வேண்டும். அத்தனை சங்கங்களும் முடிந்து முடியப்போகிற காலகட்டத்தில் தான் உக்கிரப்பெருவெழுதி வாழ்ந்திருக்கிறான். அதாவது அவ்வளவு நாளும் தமிழ் எழுதப்பட்டு பாடப்பட்டு இயல் இசை நாடகத் தமிழாக இருந்து உயர்வாக இருந்திருக்கிறது. அந்த காலகட்டம் முடியும் பொழுதுதான் இங்கே பிராமி எழுத்துக்கள் வருகின்றன. அதுவும் தப்பும் தவறுமாக, முழுவதாக இல்லை. ஆனால் நம் நாட்டவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? தமிழ் பிராமியில் இருந்து தமிழ் வந்தது. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களைத்தான் உருவாக்கி மாற்றி தமிழ் எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. அதற்கு முன்னால் தமிழ் எழுத்துக்கள் இல்லை. இப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அபத்தம் என்று இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். உக்கிரப்பெருவெழுதி கடைசி சங்கத்தை நிர்வகித்தவன், அவனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றிய ஒரு பிராமி கல்வெட்டானது இருக்கிறது. இந்த கல்வெட்டு பொது வருடம் முன்னால் இரண்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பிராமி கல்வெட்டை பற்றிய புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. போமு என்று நான் சொல்வது பிசி என்கிறோம் இல்லையா, பொது யுகத்திற்கு முன்னால். இப்பொழுது நாம் இருப்பது பொது யுகத்திற்கு பின்னால். போபி அது போமு. போமு இரண்டாம் நூற்றாண்டில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டது என்றால் அந்த காலகட்டத்தில் தான் உக்கிரப்பெருவெழுதி வாழ்ந்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் தான் கடைசி சங்கமானது கூட்டப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இரண்டாம் நூற்றாண்டு என்று சொன்னாலும் நாம் 100 வருடங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். பொது வருடம் முன்னால் 100 வருடங்கள் கண்டிப்பாக அந்த சமயத்தில் கடைசி சங்கம் முடிந்து அதற்கு பிறகுதான் பிராமி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற பார்க்கிறது. கந்தனின் காலகட்டம் எது என்றால் முதல் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தை சொன்னாலே போரும், அதுதான் கந்தனின் காலகட்டம். முதல் சங்கம் ஆரம்பித்த காலகட்டத்தை கடைசி சங்கம் முடிந்த காலகட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம், கடைசி சங்கம் அதாவது மூன்றாவது சங்கம் போமு 100வது வருடம் முடிந்தது. அப்பொழுது உத்தரமதுரை தான் தலைநகரம். அதாவது ஒவ்வொரு சங்க காலகட்டத்தின் பொழுதும் பாண்டிய மன்னனுடைய தலைநகரம் எதுவோ அங்குதான் சங்கங்கள் கூட்டப்படும். அது உத்தரமதுரையில் கூட்டப்பட்டிருக்கிறது என்று நக்கீரனார் சொல்கிறார். உத்தரமதுரை என்றால் வடமதுரை என்று பொருள். ஆனால் இந்த சங்கம் கூட்டப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை. இது வடமதுரை என்றால் தென்மதுரை எங்கிருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள்.
எங்கோ தெற்கே இருந்திருக்கிறது. இந்த மூன்றாம் சங்கமானது 1950 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. அதன் மூலம் மூன்றாம் சங்கம் ஆரம்பித்த காலகட்டம் போமு 2050 என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். 2050 போமுக்கு பிறகுதான் பாண்டிய மன்னர்களுடைய தலைநகரமானது தற்போதைய இந்திய பகுதிக்குள் வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் இந்திய பகுதியில் இல்லை, இந்திய பகுதியின் நீட்சியில் இருந்திருக்கலாம் அல்லது தற்போது தண்ணீருக்குள் மறைந்திருக்கலாம். இந்த மூன்றாவது சங்கத்திற்கு முன்னால் இரண்டாம் சங்கம் வந்தது. அந்த இரண்டாம் சங்கம் 3700 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. இதை நாம் கூட்டினால் 5750 ஆண்டு போமுவில் ஆரம்பித்து 2050 போமு வரை இரண்டாம் சங்கம் சென்றிருக்கிறது. அப்பொழுது அதனுடைய தலைநகரம் கவாட்டம் என்று நக்கீரனார் சொல்கிறார். இங்கே ஒரு அதிசயமான ஒரு விவரத்தை உங்களுக்கு தருகிறேன். வால்மீகி ராமாயணத்தில் சீதை தொலைந்து விட்டாள் அல்லவா, அவளை தேடிச் செல்லுமாறு சுக்ரீவன் வானரர்களிடம் சொல்லுகிறான். அப்பொழுது தென்பகுதியை நோக்கி செல்லுங்கள், தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது பாண்டியர்களுடைய கவாடத்திற்கு சென்று தேடுங்கள் என்று சொல்கிறான் சுக்ரீவன். கவாடம் என்றால் வாசல், வாயில், நுழைவாயில் என்று சமஸ்கிருதத்தில் அர்த்தம் உண்டு. இதை கொண்டு சமஸ்கிருத விற்பன்னர்கள் இதுவரையில் பாண்டியனுடைய நுழைவாயிலில் தேடச் சொல்லியிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தெரிந்த நமக்குத்தான் தெரியும், இரண்டாவது சங்கம் முழுவதுமே, அதாவது 3700 ஆண்டுகள் கவாடத்தை தலைநகராக கொண்டுதான் நடந்திருக்கின்றன. கவாடம் என்பது ஒரு தலைநகரத்தின் பெயர், அது நுழைவாயில் என்ற அர்த்தத்தை கொண்டது. ஆனால் அப்படிப்பட்ட பெயரில் ஒரு இடம் இருந்திருக்கிறது, அது இரண்டாம் சங்கத்தில் பாண்டிய மன்னர்களுடைய தலைநகரம். இதைத்தான் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார் என்றால் ராமாயணம் நடந்த காலகட்டத்தில் இரண்டாம் சங்கம் நடந்து கொண்டிருந்தது என்று தெரிகிறது. இதன் மூலம் ராமாயணத்தின் காலகட்டத்தினுடைய அதிகபட்ச காலம் 5750 போமு என்று சொல்லலாம். இதே காலகட்டத்தில்தான் கிருஷ்ணரும் வாழ்ந்திருக்கிறான். ஏனென்றால் இதே நக்கீரனார் சொல்கிறார், இரண்டாவது சங்கத்தின் பொழுது ஏதோ ஒரு சங்கம் நடந்து கொண்டிருந்தது, அப்பொழுது கிருஷ்ணன் அங்கே வந்திருக்கிறான், சங்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறான். இங்கே ஒரு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாம் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம் என்றால் அது ஏதோ ஒரு சங்க கூட்டம் இல்லை, அது மொத்தம் அந்த தலைநகரத்தில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு செய்யுளை அரங்கேற்ற வேண்டும் என்று வந்து கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சங்கம் கூட்டி அது ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் போவதோ நடந்திருக்கிறது. இந்த இரண்டாம் சங்க காலகட்டத்தில்தான் ராமாயணமும் மகாபாரதமும் நடந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு இங்கு தெரிய வரும் செய்தியாகும். இந்த கவாடமும் உருவாவதற்கு முன்னால் 4440 ஆண்டுகள் முதல் சங்கம் சென்றிருக்கிறது என்று நக்கீரனார் சொல்வதன் மூலம் முதல் சங்கம் 10190 போமோவில் ஆரம்பித்திருக்கிறது என்று தெரிகிறது. அப்பொழுது அதன் தலைநகரம் தக்ஷிண மதுரை அல்லது தென் மதுரை. இதன் மூலம் நமக்கு தெரிய வரும் செய்தி என்னவென்றால் இன்றைக்கு 12190 ஆண்டுகளுக்கு முன்னால் கந்தன் வாழ்ந்தான். ஏனென்றால் அவன்தான் முதல் சங்கம் ஆரம்பித்தான். நான் இன்றைக்கு என்று சொல்வது 2000 போபி, அதை நாம் அடித்தளமாக வைத்து கொண்டு அதிலிருந்து நான் கூட்டிச் செல்கிறேன். 2000 10190 நான் கூட்டும் பொழுது 12190 ஆண்டுகளுக்கு முன்னால் கந்தன் வாழ்ந்திருக்கிறான் என்பதை இந்த சங்க காலத்தின் மூலம் நாம் சொல்ல முடியும். ஆச்சரியமாக இதுதான் யங்கர் ட்ரேஸ் காலகட்டமும் ஆகும். யங்கர் ட்ரேஸனுடைய காலகட்டத்தை பாருங்கள், 12900 ஆரம்பித்து 11700 மட்டும் வந்திருக்கிறது. இங்கே 12190 ஆண்டுகளுக்கு முன்னால் கந்தன் வாழ்ந்திருக்கிறான். எனவே யங்கர் ட்ரேஸ் காலத்தில் கந்தன் வாழ்ந்தான் என்பதற்கு தமிழ் சங்க நூல்களும் ஆதாரமாக இருக்கின்றன என்பதையும் அவன் வாழ்ந்த காலத்தை மிகச்சரியாக நம்மால் சொல்ல முடிகிறது என்பதையும் நான் இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன். இதை தவிர இன்னொரு ஆச்சரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சங்கம் என்பது நாம் தமிழ் நூல்களில் மட்டும் சொல்லவில்லை, மகாபாரதத்தில் கிருஷ்ணனும் சொல்லுகிறான். கிருஷ்ணன் மதுரையை விட்டு வடமதுரை, அங்கிருக்கும் மதுரை,
அவன் துவாரகைக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவு எடுத்த பொழுது தர்மராஜனிடம் சொல்கிறான், எங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஆங்காங்கே சென்று விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய நண்பனான என்னுடைய உறவினனான போஜராஜனும் சென்று விட்டான் மேற்கு நோக்கி. அந்த போஜராஜன் யார் தெரியுமா? வித்யாபலத்தினால் பாண்டியர்களை வென்றானே அந்த போஜராஜனை நான் சொல்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்கிறான். ஒரு அரசனை வெற்றி பெற்றான் என்றால் போரில் வென்றான் என்று நாம் நினைப்போம். ஆனால் இங்கே அவர் குறிப்பாக வித்யாபலத்தினால் வென்றார் என்றால் அதுவும் பாண்டியர்களை வென்றான் என்றால் என்ன அர்த்தம்? பாண்டியனுடைய சங்க பலகையில் அவன் தன்னுடைய அறிவை தன்னுடைய செய்யுளியற்றும் திறமையை அவன் நிரூபித்து அதை அங்கீகாரம் பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். போஜராஜனும் வட பகுதியில் வாழ்ந்தவர்களும் தமிழ் கற்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அதாவது தமிழ் சங்கத்திற்கான ஆதாரம் இதை கிராஸ் ரெஃபரன்ஸ் என்று சொல்வோம். சமகாலத்தில் வேறொரு இடத்திலிருந்தும் நமக்கு ஆதாரம் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மிகவும் பலம் வாய்ந்த ஆதாரமாகும், உண்மையான விவரமாகும். அப்படிப்பட்ட உண்மையான விவரம் என்று சொல்லும் வகையில் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் இவ்வாறு சொல்வதன் மூலம் அந்த போஜராஜனுக்கு துணையாக கூடவே கிருஷ்ணனும் இரண்டாவது சங்கத்திற்கு வந்திருக்கிறான். அதைத்தான் இங்கே நக்கீரனார் இரண்டாவது சங்கத்தில் துவரைக்கோமான் கலந்து கொண்டான் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகின்றன என்று பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு விவரம் இருக்கிறது, நமக்கு மகாபாரதத்தில் இருந்தும் விவரம் இருக்கிறது. இவையெல்லாம் காட்டும் ஒரு விவரம் என்னவென்றால் நாம் ஒற்றுமையாக அன்றைக்கு இருந்திருக்கிறோம். வடக்கத்தவன் தெற்கத்தவன் என்ற பாகுபாடுகள் அன்றைக்கு கிடையாது. எல்லாம் ஒரே நாடாக ஒரே மொழி பேசுபவர்களாக நம் மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் நம் மொழியை கற்றுக்கொண்டு நம் நாட்டில் ஒன்று தாங்கள் மிகவும் அந்த மொழியில் பிரபலம் பெற்றவர்கள், தாங்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு தமிழ் மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும். இதுவரை ஹோலோசீன் காலகட்டத்திற்கு முன்னால் இருந்த எங்கர் ட்ரையஸ் காலகட்டத்தில் கந்தன் வாழ்ந்தான் என்று சொல்லக்கூடிய தமிழ் ஆதாரங்களை நான் உங்களுக்கு காட்டினேன். மேலும் பல ஆதாரங்கள் வர இருக்கின்றன. அடுத்த பாகத்தில் நாம் தொடருவோம். அதுவரை இதுவரை நான் வெளியிட்டுள்ள இந்த காணொளிகளை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பாரதத்தின் வரலாறு என்பதை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்னும் கடமை உணர்ச்சியில் செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.